ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழோட நாயகன் அப்படின்னா நம்மளோட அசீம் இருக்கார்ல. என்னப்பா நீங்கள் உலக நாயகன் இருக்காரு, இங்கே நாயகன்னா அசீம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, நம்மளோட உலக நாயகன் வேறு, நம்மளோட பிக் பாஸ் நாயகன் அப்படின்றது வேறு. பிக் பாஸில் போட்டி போட்டுட்ருக்கும் வெறித்தனமான ஒரு பிளேயர் அப்படின்னா அசீம் சொல்லலாம். ஆனால் அவர் வந்து மென்டலி ஸ்டேபிளாக இல்லை, ஏன்னா அவர் ஃபேமிலி நினச்சி ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாவில் ஃபேன்ஸ்லாம் வந்து அசீமுக்கு ஒரு சின்ன சின்ன ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க. அசீமுக்கு மட்டும் இல்லைப்பா, அசீமோட ஒய்ஃபுக்கும், ஒய்ஃபாக அவ்வளோதான் டிவோர்ஸ் ஆகிடுச்சு என்ன, எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு நிறைய கடிதங்கள்லாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஃபேன்ஸ் வந்து வச்சுட்ருக்காங்களாம். என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் வந்து ஒரு நல்ல மனிதர், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாமேதை, ஒரு நல்ல தமிழ் புலவர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா பேசுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார், எல்லாத்துலேயும் வந்து சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு சின்ன குறைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அவரோட ஒய்ஃபை அவர் வந்து பிரிஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் குழந்தையும் அவர் பிரிஞ்சிருக்காரு. அதுதான் அவரோட கேமை லைட்டாக அஃபெக்ட் பண்ணுது. நீங்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு துணையாக இருந்தீங்கன்னா அவர் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போகவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் நல்லா பார்த்துக்கிற மனுஷர், எங்கே வந்து யார் கீழே விழுந்தாலும் ஒரு உடம்பு சரியாமல் ஃபஸ்ட்டு வந்து தூக்குறாள் அவர் தான். ஏடிக்கையோட அவரெல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏடிக்கை கீழே விழுந்தோடனே ஏடி எங்கள் அப்பாவே சொல்லியிருந்தார், அசீம் தான் வந்து என்ன சண்டை போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆபத்துனா வந்து நிற்கிறாரு அப்படின்னு. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கு அவரோட கேரக்டர் எப்படி அப்படின்னு. ஸோ அதனால் ஃபேன்ஸில் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வெளியே எப்படி இருப்பீங்கன்னு தெரியலமா, ஆனால் வந்து பிக் பாஸ்க்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் எல்லாருமே எதிர்பார்த்தோம், வரவே இல்லை. அட்லீஸ்ட் உங்கள் குழந்தையாவது வருவாங்கன்னு பார்த்தோம், அதுவும் வந்து எங்களுக்கு ஏமாற்றம் தான் அழிச்சிது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பிபி வந்து நடந்துட்டுருக்கும் போது வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் நடத்திட்டுருப்பார், ஹோஸ்ட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ வந்து ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக எங்கேயாவது வந்து உட்காந்து நம்ம அசீமம் பார்த்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, நம்மளோட ஜில்லா படத்தில் எப்படி தங்கச்சி கல்யாணத்தில் நம்ம விஜய் உட்காந்து சாப்பிடுவாரோ, ஸோ அதேமாரி ஓரமாக இருந்த வந்து உட்காந்துட்டு நம்ம அசீமை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் இடிச்சிட்டே இருக்குது, என்னப்பா இது ஒய்ஃப் இல்லை, நம்மளோட குழந்தை இல்லை அப்படின்னு. ஸோ அதான் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து வெளியே நிறைய இடத்துல வந்து நம்ம கமல் சார்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வெளியே போனால் நிறைய பேர் கிடையாதுங்க, எனக்கு மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ரிலேஷன்ஷிப் படியும் சரி, எனக்கு வந்து நார்மல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படியும் சரி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்குன்னு ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, ஒரு ஒருத்தன் தான் இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கிறான் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு அது சொன்னாமே கரெக்டாக அவங்க தம்பியும் ஒரே ஒரு நண்பரும் மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அதில்தே தெரியுது அவர் வந்து எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் வீக்காக இருக்கார் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்ருக்காங்க, இதை கன்சிடர் பண்ணி மேபி வந்து அவங்க ஒய்ஃப் வரலாம், மேபி இல்லைனா வந்து வின் பண்ணும் போது ஒய்ஃப் வரலாம். ஸோ ஏன்னா கண்டிப்பாக நடக்கும், ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சுட்டாடா கைஸ், பபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.